வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம், இல்லை வந்து மேரேஜ்க்கு எங்கேயாவது சடனாக வெளியில் கிளம்புறோம், அந்த மாதிரி ஏதாவது அன்பிளானாக ஏதாவது ஒரு வெளியில் கிளம்புற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா, ஒரு கால் மணி நேரம் டு 20 நிமிஷத்தில் எப்படி உங்கள் முகம் வந்து ப்ரைட்டாகவும் நல்லாவும் லுக்காகவும் மாறணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு என்னென்னா, முதல்ல தேவைப்படுவது வந்து பைத்த மாவு, பச்சை பயிறு மாவு, கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் பால், ரா மில்காக இருந்தாலும் சரி காய்ச்சின மில்காக இருந்தாலும் சரி. என்ன பண்ணணுன்னா, பச்சை பயிறு மாவு இருக்குது இல்லையா, இதில் நான் வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா, வெறும் பச்சை பயிறு மாவு மட்டும் கிடையாது, கொஞ்சோண்டு ஜாதிக்காய், வெட்டி வேறு, அதுக்கப்புறம் வந்து ரோஜா இதழ், இதெல்லாம் வந்து இதில் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இல்லை உங்ககிட்ட வெறும் பச்சை பயிறு இருந்தாலும் பரவாயில்ல, அதை அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் பரவாயில்ல. இது போட்டு இது ஒரு ஸ்பூன் இல்லைன்னா உங்கள் முகத்துக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ தூரம், அவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு, அதே மாதிரி அளவாக வந்து கஸ்தூரி மஞ்சள், ஜென்ஸாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ண வேணாம், லேடிஸாக இருந்தால் மட்டும் கஸ்தூரி மஞ்சள் போடுங்க. இது வந்து கலர் அந்தளவுக்கெல்லாம் பிடிக்காது, வேணுனாலும் உங்கள் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கலந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிங்க, தேவையான அளவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். இந்த கலவையை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்து கண்கள், புருவம் இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கம் கழுத்து, முகம் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு, கைக்கு வேணுன்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 கால், ரொம்பவும் காயக்கூடாது, அளவாக மட்டும் ஒரு 3/4 பதம் காஞ்சதுக்கப்புறம், அதாவது கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். அந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னா, நல்லா ஃப்ரெஷ் வாட்டரோ இல்லைன்னா லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற தண்ணியிலையோ முகத்தை நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போ போல் உங்களுக்கு யூஸ் நீங்கள் போடுற மேக்கப்போ இல்லை நார்மலாக பொட்டு வச்சுட்டு கூட போனால் கூட ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து சட்டுன்னு என் முகம் வந்து ப்ரைட் ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதையே ஃபாலோ பண்ணலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் இன்னும் நான் வீட்டு குறிப்புகள், பியூட்டி டிப்ஸு, அதே மாதிரி வந்து சமையல் ஐட்டம்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.